ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே ஒரு பக்தி மயமாக இருக்க போகுது. தைப்பூசம் அன்னைக்கு வந்து காலையில் நான் எழுந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்றத தான் வந்து நான் இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். சில பல மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எதையும் வந்து பெருசாக எடுத்துக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்போவுமே கிச்சனில் தண்ணி வச்சுடுவேனுங்க. ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்காக ஹீட்டர் போட்டிருந்த சமயத்துலேயே வந்து சக்கரை பொங்கலுக்காக அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். அதே மாதிரி தயிர் சாதமும் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காகவும் தனியாக பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேனுங்க. அப்புறம் வெல்லம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இனிப்பு அப்பம் செய்யலாம் அப்படின்னு மாவு மட்டும் ஜலிச்சு வச்சுருந்தேன். இப்போ குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலுக்காக அரிசியும் பருப்பும் வச்சுட்டேன் குக்கரில். அதே மாதிரி வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பாடும் வந்து வச்சுட்டேனுங்க. வெல்லம் கொஞ்சம் கரையட்டும் அப்படின்னு சொல்லி அதையும் சிம்மில் வச்சுருந்தேனுங்க. இனிப்பு அப்பத்துக்காக கோதுமை மாவு கொஞ்சம், இதுவுமே வந்து மெஷர்லாம் பண்ணலைங்க இன்றைக்கே. ஸோ கொஞ்சமாக கோதுமை மாவு, ஸோ அந்த மாவுக்கு வந்து மூணு பழம் சேர்த்துக்கிட்டேன் நான். ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிட்டனுங்க. பழம், மாவு, சர்க்கரை இது மூணு மட்டுமே வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிணையும் போது வந்து எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அப்புறம் வெல்லம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதிலிருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை வந்து பத்தாதுங்க. ஸோ கடைசியில் தான் வந்து இந்த அப்பம் போட போகிறோம், அதனால் இதை அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் வெல்லமும் இன்னும் கரையிலைங்க, அடுப்பில் வச்சுருக்கோம். வெல்லம் வந்து உடச்சி போடாததுனால பார்த்திங்கன்னா கரையவே மாட்டேன்னு ஒரு அடம். பொங்கல்லையும் தயிர் சாதத்துலேயும் நெய்யில் வறுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, அப்புறம் ஏலக்காயை இடித்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேனுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 4:45 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர டைம் பார்த்திங்கன்னா 5:30 to 6 வரைக்கும் தானுங்க. என்னை தவிர வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. சரி விசில் வரட்டும், இங்கே வந்து சாமிக்கு எல்லாத்தையும் வந்து இலை வரைக்கும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேனுங்க. அஞ்சாறு வயசு வந்தாலும் பரவாயில்ல, பொங்கலும் தயிர் சாதமும் நல்லா கொலைய வெந்தால் நல்லாதான் இருக்கும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். முதல் நாளே வந்து சில விஷயம் ரெடி பண்ணி வச்சுருந்தேனுங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த திரி எடுத்து வச்சுருந்தேன். விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேனுங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருந்தேன்.
எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி சமயத்தில் வந்து தசாங்கமும் அந்த பஞ்சகாவிய விளக்கும் ஏற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனையே வந்து ரொம்பவுமே தனியாக நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு வெளியே எது தடுத்துறன்னு சத்தம் கேட்டுச்சு. நல்ல பனி பெஞ்சிட்டு இருக்குங்க. வெளியே பார்த்தா இவ்வளவு மாடு, அந்நேரத்துக்கு எல்லா மாடும் எங்கேயோ போயிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம விநாயகருக்கும் கோலம் போட்டாச்சுங்க, எங்கள் வீட்டுக்கும் கோலம் போட்டிருந்தேன். இதை தானுங்க நான் மிஸ்டேக்குன்னு சொன்னேன், எப்படி கேமரா ஆங்கிள் வந்து மாறுச்சு அப்படின்னே தெரியல. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஓரளவுக்கு கரையாமலே இருந்துச்சு. நான் சரி கரைஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலான்னு கொஞ்சம் மட்டும் நான் வந்து அந்த அப்பமுக்காக கரைச்சி வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்யூ கொஞ்சம், அந்த உலர்ந்த திராட்சை கொஞ்சம் போட்டுட்டுங்க. என்கிட்ட இன்றைக்கி காஞ்சி மிளகாய் இல்லாததுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்திட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் சாதத்தையும் சேர்த்திட்டு நம்ம உப்பு போட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தயிர் சாதம் ரெடிங்க. இதோட நம்ம பொமோகிரானேட் சேர்க்கலாம். சக்கரை பொங்கலுக்காக ஓரளவுக்கு வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. ஸோ வெல்லமும் வேக வச்சு வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே போட்டு கலந்துக்கிறேன். சாமிக்கு வைக்கிறதுக்காக பால் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த காஷ்யூ ரைசிங் எல்லாமே போட்டு தாளிச்சுக்கிறேங்க. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து ஏலக்காவையும் இடித்து அப்பமில் கொஞ்சமும் அண்டு பொங்கலில் கொஞ்சமும் நான் சேர்த்திட்டேன். அப்பம் மாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை நிறைய வந்து தேங்காய் துருவின தேங்காயை சேர்த்திக்கிட்டனுங்க. எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி அப்பம் ரொம்ப பிடிச்சதுங்க. பொங்கல் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நான் ஸ்டவ்லேயே தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து பணியாரக்கல்லில் நெய் ஊற்றி அப்பம் மாவு வந்து சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரக்கல்லில் ஊற்றினா எப்போவுமே வந்து அப்பம் சூப்பராக வந்துடுங்க. அண்டு இதே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு பசங்க கேட்டதுனால அன்னைக்கு ஈவினிங்கும் நான் வந்து அப்பம் செஞ்சேன். அதை வந்து தோசைக்கல்லில் தான் போட்டனுங்க, அதுவும் வந்து நல்லாவே வந்திருந்தது. நான் எப்போவுமே அப்பம் செய்யும்போது கொஞ்சம் வெல்லமோ இல்லைனா பொரி வந்து நான் மிக்சியில் அரைச்சி போடுவேன். பட் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே செய்யலை டைம் இல்லாததுனால. பட் அப்போவுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது. இன்றைக்கி முருகருக்கு விசேஷமான நாள் அப்படின்றதுனால சரவண பவன் எழுதியிருக்கேன். எப்போவுமே நம்ம சாமிக்காக நம்ம இலை போடும்போது இலைக்கு கீழே ஏதாவது ஒரு துணி வச்சுட்டு அதுக்கு கீழே இலை அதுக்கு மேலே இலை போடணும். நான் கீழே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குது இலைக்கு கீழே. உப்பு வச்சுட்டுங்க,
ஸ்வீட்டுக்காக அன்றைக்கி நான் டேட்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு டம்ளரில் பால், நம்ம செஞ்ச தயிர் சாதம், இனிப்பு அப்பம், அப்புறம் சக்கரை பொங்கல். மேலே வந்து நான் காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுருந்தேனுங்க, கீழே ரெண்டு சின்ன விளக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திகை விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். முடிச்சு திருநீர் வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 6 ஆயிருந்ததுங்க. எல்லாருமே பொங்கலை வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி பொங்கல் வந்து எங்களால் வைக்க முடியல. ஸோ தட் தைப்பூசம் வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும், நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் வந்து எவ்வளோ காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4 o'clock எந்திரிச்சிட்டு நான் பண்ணினேன். அண்ட் அதெல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.